குறித்து ஒரு சம்பவம். ஒரு தேவனுடைய ஆலயத்திலே 2 வயதான தாய்மார்கள் இருந்தார்கள். இந்த 2 வயதான தாய்மார்களும் இவர்கள் தேவனை அதிகமாய் நேசித்தவர்கள். ஆனால் ஒரு தாய் எப்போ பார்த்தாலும் இந்த இன்னொரு தாயை பார்க்கும்போதெல்லாம் அந்த இன்னொரு தாயானவள் இவங்களை பார்த்தாலும் பார்க்காத மாதிரி போய்விடுவாள். அவள் பார்த்து ஒரு சிரிப்போ அல்லது அவர்களை பார்த்து ஒரு வாழ்த்து செய்தியோ ஒன்றுமே சொல்லுவதே கிடையாது. பார்த்தாலும் பார்க்காதது மாதிரி போயிடுவாங்க. எப்போ பார்த்தாலும் இந்த முதல் தாயானவள் இந்த 2வது தாயை பார்க்கும் போதெல்லாம் அவள் மனசில் நினைப்பாள், ஒரே சபையில் இருக்கிறோம், ஒரே ஆண்டவரை ஆராதனை செய்கிறோம், அது அருமையாக 2 பேரும் ஆண்டவரை தேடுகிறவர்களாகவே இருக்கிறோம், ஆனால் இவள் மட்டும் ஏன் என்னை பார்க்கும்போதெல்லாம் என்னை பாராது போய்விடுகிறாளே, இது என்னதாக இருக்கும் என்று இந்த தாய் எப்போதும் புலம்புவது உண்டு. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை எப்போதும் போல ஆலயத்துக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க ஆலயத்துக்கு இந்த முதல் தாய் வந்திருக்கும் போது பின்னுக்கு 2வது தாய் வந்துட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. இந்த அம்மாவுக்கு நல்லாவே தெரியும் இந்த 2வது தாய் என்ன செய்ய மாட்டாங்க, அவங்கள பார்த்தா பார்க்காத மாதிரி தான் போவாங்க, வேற ஒன்றும் செய்ய மாட்டாங்க. ஆனால் அன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்பட்டாங்க. காரணம் என்ன, இந்த 2வது தாய் இந்த அம்மாவை பார்த்த உடனே அவங்க கொடுத்த ஒரு ஸ்மைல் என்ன, அவங்க ஸ்மைல் மட்டும் புன்னகை மட்டும் அல்ல, ஆனால் வந்து அலோன்னு சொன்னது என்ன, அது மட்டும் இல்லை அவங்கள கட்டி பிடிச்சது என்ன. இந்த அம்மாவில் நம்பவே முடியல. இத்தனை காலமாய் சபைக்கு வந்துட்டு இருந்த இந்த அம்மா என்னை பார்க்கும் போதெல்லாம் வெட்டிட்டு போவாங்க, என்னை பார்க்கும் போதெல்லாம் பேச மாட்டாங்க, ஆனால் இன்னைக்கு தான் முத முறையா என்னை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்க, அலோ சொல்கிறாங்க, கட்டி பிடிக்கிறாங்க. இந்த அம்மாவுக்கு புரியல, என்ன அனுச்சு புரியல. அன்னைக்கு ஆராதனையிலே இந்த அம்மா உட்காந்து எல்லாரும் சத்தியத்தை கேட்டுட்ருக்குறாங்க. அப்போ இந்த பாஸ்டர் பிரசங்கம் பண்ணும் போது அவர் இப்படியாய் சொல்கிறார், போன வாரம் நான் உங்களுக்கு சொன்னது போல நீங்கள் எல்லாரையும் நேசிக்கணும், எல்லாரையும் கட்டி பிடித்து அவங்ககிட்ட அன்பு செலுத்தணுன்னு சொன்னது போல நீங்கள் எல்லாரும் எல்லாரிடத்துலையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்துனீங்களா அப்படின்னு பாஸ்டர் ஒரு கேள்வி கேட்குறாரு. அப்போ தான் இந்த அம்மாவுக்கு புரியுது, போன வாரம் நம்ம சர்ச்சுக்கு வரல, அப்போ பாஸ்டர் என்ன பேசியிருக்கிறாரு, நம்ம அன்பு செலுத்துன்னு அணைக்கணும்னு பேசியிருக்கிறார். அதனால இந்த அம்மா என்ன செஞ்சிருக்கிறாங்க, பாஸ்டருடைய வார்த்தையை கேட்டு இந்த அம்மா அன்றைக்கு அவங்கள பார்த்து என்றைக்கும் பேசாத ஒருத்தர்கிட்ட அவங்க அன்னைக்கு ஒரு அன்பு செலுத்தி இருக்கிறாங்க. கரங்களை உயர்த்தி ஆண்டவரையும் மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் பெரியவர். அவரை பாஸ்டர் பேசினது இந்த அம்மாவுக்கு ஒரு வேலை புடிபட்டிருக்கலாம், அல்லது மனசில் ஆண்டவர் பேசியிருக்கலாம். நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். நீங்களும் கூட யாராவது ஒரு வேலை யாருக்கிட்டையாவது பேசாமல் நீங்கள் தேர்ந்தெடுத்து தான் சில பேர்கிட்ட பேசுவீங்க, சில பேர்கிட்ட நீங்கள் பேசவே மாட்டீங்க, மூஞ்சி கூட கொடுக்க மாட்டீங்க, பார்த்தாலும் பார்க்காதது போல போவீங்க. ஒருவேளை நீங்கள் இப்படி யாருடையாவது இருதயத்தை புண்படுத்தி இருந்தால் இன்றைக்கு ஆண்டவர் நாம மகிமைக்கென்று ஒரு வேளை இந்த ஆராதனையிலே நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே நான் இப்படி இருக்கக்கூடாது, நான் என்ன செய்யணும், எல்லார்கிட்டையும் அன்பு செலுத்து. நானும் சர்ச்சில் என்ன தெரியுமா செய்கிறேன், ஞாயிற்றுக்கிழமையிலே அறிவிக்கிறேன், பார்த்த ஆளுங்கக்கிட்டேயே பேசாதீங்க, நீங்கள் அப்புறம் பேசலாம், ஆனால் பார்க்காத ஆளுங்கக்கிட்ட, நம் சர்ச்சில் அநேகர் உண்டு, அவங்கக்கிட்ட பேசுங்க அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ நிறைய பேர் அப்படி நம்ம எல்லா இடத்துலையும் பழகிறோம், நல்லது. ஒரு வேளை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. ஆனால் இன்னொரு காரியமும் சொல்ல விரும்புகிறேன், ஜஸ்ட்டு நம்ம இந்த அம்மா வந்து இந்த 2வது அம்மா இந்த முதல் அம்மாட்ட அவங்கள பார்த்தாலும் பார்க்காத மாதிரி போகிறவங்க பாஸ்டர் சொன்னதுனால இன்றைக்கு அவங்க கட்டி அன்பு செலுத்தி போனாங்க, அது போதுமா, அது போதுமா? ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அன்பு என்பது ஜஸ்ட் கட்டி பிடித்து ஒரு அலோ சொல்லிட்டு போவதோடு நிறுத்தி விடக்கூடாது. ஆமேன். நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த அன்பை பிரியமானவர்களே
நம் பரீட்சையிட வேண்டும் அல்லது பயிற்சி செய்ய வேண்டும். ஒவ்வொரு வாரமும் இப்படி அன்பு செலுத்த வேண்டும் என்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்திலே ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, காணக்கூடியவர்களே நேசிக்க தெரியாத நீங்கள் எப்படி காணாது தேவனை நேசிப்பீங்க? எப்படி சர்ச்சில் வந்து நீங்கள் சொல்லுவீங்க ஆண்டவரே உண்மை நேசிக்கிறோம், எப்படி ஆண்டவரின் அன்பு பாடல்களை பாடுறீங்க? அவரை நம்ம பார்க்கே இல்லையே, பார்க்கக்கூடியவர்களே உங்களால் நேசிக்க முடியலையே, பார்க்க முடியாதவர்களை எப்படி நீங்கள் நேசிக்கிறீங்க? அதனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாரையும் நேசிக்கிறதுக்கு தெரியணும். அப்போ இன்றைக்கி நான் ஒரு வேளை இப்படி சொன்னதுனால இன்றைக்கி சர்ச்சை விட்டு நம்ம வெளியில் போகும்போது நம்ம என்றைக்கும் பார்த்து பேசாதவர்களை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டா போதுமா, ஒரு ஹக்கு கொடுத்துட்டா போதுமா, ஒரு அலோ சொல்லிட்டா போதுமா? அல்லேலூயா. ஒருவேளை அது ஒரு நாள் தாங்கும், ரெண்டு நாள், ஒரு வாரம், ரெண்டு வாரம் தாங்கும். அதுக்கு பிற்பாடு திரும்பி நம்முடைய பழைய குணங்கள் வரும். அதனால தான் ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்போதும் என்ன அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், நம் அன்பை பயிற்சியிட வேண்டும், பயிற்சி கொடுக்க வேண்டும், பிரயாசம் எடுக்கணும். ஆலயத்துக்கு வரும்போது நான் எல்லாரிடத்துலையும் அன்பு செலுத்துவேன் என்று சொல்லி அப்படியாய் நம்ம அன்பு செலுத்தினா தேவனுடைய நாமம் நம் மத்தியிலே மகிமை அடையும். கத்தர் பெரியவர். எல்லாரும் பிரைஸ் தல்லார் சொல்லுவோம், ஆமென். ஆல்ரைட், உங்களுடைய பைபிளை கையில் எடுத்துக்கொள்ளுங்க. உங்கள் பைபிள், பேன், ஸ்கேல், உங்கள் நோட் புக் அப்படி கையில் எடுத்துக்கொள்ளுங்க. நான் வேதத்தை தியானிக்கும் போது எப்போதும் உங்களுக்கு நான் சொல்லும் இந்த வார்த்தை அறிந்து கொள்ளுங்கள். வலது கையை உயர்த்தி ஒரு சின்ன ஜெபமும் பண்ணுங்க. பேசும் ஆண்டவரே, அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கத்தர் இன்றைக்கு மாலை நம்முடைய மத்தியில் நிச்சயமாய் பேசுவார், அவருக்கே மகிமை உண்டாகட்டும். ஒரு தலைப்பை கொடுத்துருக்கிறேன், நம்ம வாழ்கிறது வாழ்க்கை வெற்றி வாழ்க்கை வாழுன்னு, வெற்றி அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்கிறேன். வி ஆர் வின்னர்ஸ், ஷல் வி சே பிரைஸ் த லார்ட். நம் வெற்றி சிற ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். நம்ம சில பாடல்கள் கூட பாடுகிறோம், வெற்றி வெற்றி என்று சொல்லி பாடுகிறோம். இயேசு நாமத்திலே எனக்கு வெற்றி உண்டு, என் சொந்த பலத்தால் எனக்கு வெற்றி இல்லை, ஆனால் எனக்கு தேவன் ஆதரவு இருக்கிறபடினாலே நான் வெற்றி வாழ்க்கை வாழ முடியும். வெற்றி என்று சொல்லி நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம பாடுறோம், வெற்றி வெற்றி இயேசு நாமத்திலே அப்படின்னு நாம் பாடுறோம். இப்படி நிறைய பாடல் நம்ம பாடுறோம், வெற்றி பாடலாய் பாடுகிறோம். ஒரு கிறிஸ்தவனை குறித்து நம்ம என்ன அறிந்து கொள்கிறோம் என்றால், அவன் வெற்றி வாழ்க்கை வாழ முடியும் என்று அறிந்து கொள்கிறோம். ஆமேன். தோல்வி வாழ்க்கை வாழ்ந்திருந்தீங்கனாக்கா, இன்றைக்கு தோல்வியோடு வந்திருக்கிறீங்கன்னா, இழப்போடு வந்திருக்கிறீங்கன்னா, இன்றைக்கு ஏதோ ஒரு நெருக்கத்தில் வந்திருக்கிறீங்கன்னா, இன்றைக்கு ஆண்டவர் வார்த்தை நமக்கு வருகிற வார்த்தை என்னன்னா, நீ வெற்றி வாழ்க்கை வாழ முடியும். வலது கையை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, நான் தோல்வியோடு வந்திருக்கேன், பாரத்தோடு வந்திருக்கேன், அழுத்தப்பட்டு வந்திருக்கிறேன், வெற்றி வாழ்க்கை வாழ முடியாமல் வந்திருக்கிறேன், என் வாழ்க்கையில் எல்லாமே தோல்வியாகவே அமையுது, எந்த வாசலை பார்த்தாலும் அடைக்கப்பட்ட வாசலாக இருக்குது, எனக்கு திறந்த வாசல்கள் இல்லை, என் வாழ்க்கையில் எனக்கு நிம்மதி இல்லை, என் வாழ்க்கையில் எனக்கு சமாதானம் இல்லை, என் வாழ்க்கையில் நான் குறைவிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு இப்படிப்பட்ட உன்னுடைய கலக்கம், இப்படிப்பட்ட உன்னுடைய நெருக்க வாழ்க்கையில் உனக்கு விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அதனால தான் இன்றைக்கு ஒரே ஒரு வார்த்தை, வெற்றி, வின்னர், யூ ஆர் எ வின்னர். ஆமென். ஒரு பந்தய போட்டியில் இருக்கிறீங்க, ஒருவேளை பள்ளிக்கூடத்தில் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் ரொம்ப ஆக்டிவ், நீங்கள் ஒரு வேளை ஒரு போட்டி கார்பந்தாக இருக்கலாம், அது ஃபுட்பாலாக இருக்கலாம், அல்லது ஹாக்கியாக இருக்கலாம், அல்லது ரன்னிங்காக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் பெரிய மாணவர்களே, எதற்காக பயிற்சி இடுவீங்க? நீங்கள் ஜெயிக்கும்படிக்கு பயிற்சி இடுவீங்க. அல்லேலூயா. ஒரு வேளை நீங்கள் ஜெயித்திருக்கிறீங்க, நிறையா பரிசுகளையும் நீங்கள் பெற்றிருக்கிறீங்கனாக்கா, கையை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். எத்தனையோ முறை நான் வாழ்க்கையில் என்ன செய்திருக்கிறேன், பயிற்சிட்டு நான் வெற்றி சிறந்திருக்கிறேன், நிறையா என் வீட்டில் ட்ராஃபீஸ் வைத்திருக்கிறேன். ஆண்டவருக்கு நீங்கள் நன்றி சொல்ல, கர்த்தர் பெரியவர். ஆமென். ஆனால் கிறிஸ்துவ வாழ்க்கையில் அதே போல் நீங்கள் வெற்றி வாழ்க்கை வாழலாம் என்று வேதத்தின் அடிப்படையில் உங்களுக்கு இன்றைக்கு ஒரு சின்ன பாடத்தை நான் கற்றுக் கொடுக்கும்படிக்கு விரும்பியிருக்கிறேன். இதற்கு நான் அடிப்படையாக எடுத்திருக்கிறதான முதல் வேத வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ரோமர் நிருபத்தை நீங்கள் எனக்கு எடுத்துக்கொள்ளும்படிக்கு உங்களை நான் அழைக்கிறேன். கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்வோம். ரோமர் நிருபம்
நாம் எடுத்துக்கொள்வோம். அதில் ஒரு வசனம், இது அடிப்படையான வசனம், 8 அதில் 28 வசனத்தை நாம் இன்றி கூறிய அடிப்படையான வசனமாய் வைத்து கொள்ள போகிறோம். கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். வாசிக்க கேட்போம், இந்த வேத வாக்கியத்தை நாம் வாசிக்க கேட்போம். 8:28 ரோமன்ஸ் சாப்டர் 8:28. நீங்கள் இந்த வேத வசனத்தை கோடியிடாமல் இருக்கிறீங்கனாக்கா உங்கள் பேனை சீக்கிரமாக எடுத்துக்கோங்க, உங்களுடைய ஸ்கேலை எடுத்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் நேரத்தில் இந்த வசனம் வாசிக்கப்படும் போது நீங்கள் கோடிட்டு கொள்ளுங்க, அந்த வசனத்தில் கை வைத்தும் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கேட்போம் இந்த வசனத்தை. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள், தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக, சகலமும், எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்க. செல்லவற்ற மட்டுமல்ல, வேதம் சொல்லுகிற சகலத்தையும் வாசியுங்கள். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். நமக்கு எதிர்ப்பாய் வருகிற ஆயுதங்கள் வாய்க்காது என்று வேதம் சொல்கிறது. சில சமயத்தில் எல்லாமே நமக்கு எதிர்ப்பாகவே இருக்கிறது. ஆனால் வேதத்தில் நிறைய வசனங்கள் இருக்குது. வசனங்கள் என்ன சொல்கிறது என்றால், கர்த்தர் தீமையான அனைத்தையும் உனக்கு நன்மையாய் மாற்றி கொடுப்பார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் தீமையான அநேக காரியங்களை அனுபவித்து கொண்டிருக்கலாம், போராடி கொண்டிருக்கலாம். வேதத்திலே இப்படி நிறைய பேர் போராடி இருக்கிறார்கள். அதில் பழைய ஏற்பாட்டிலே யோபி என்ற ஒரு பக்தன் நிறையா இழப்பை கண்டிருக்கிறான். பயங்கர இழப்புகளின் மத்தியிலே வாழ்ந்தவன். இந்த இழப்பில் மத்தியிலே வாழ்ந்த இந்த யோபு முடிவு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சம்பூர்ணம் என்று பின்பு நாம் காண்போம். அதனால் நான் சொல்லுகிறேன், உன் வாழ்க்கையில் இன்றைக்கு வருகிற எல்லா விதமான உன் வாழ்க்கையின் தோல்விகள், சூழ்நிலைகள், நெருக்கங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் உனக்கு மாற்றி நன்மையாய் தருவார் என்று நன்பு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். இதை நான் உங்களுக்கு வர்ணித்து கொடுப்பதற்காக நாம் அறிந்திருக்கிற ஒரு வேத பகுதிக்கு போக போகிறோம். 2 4 எடுத்துக்கொள்வோம். பழைய ஏற்பாட்டில் 2:20 நாம் சில வசனங்களை, ஒரு சின்ன கண்ணோட்டம் விட்டு சில பாடங்களை இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். கர்த்தர் பெரியவர். என்னோடு கூட நீங்கள் உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 2:20 நாம் தேவனுடைய பாடத்தை இன்றைக்கு கற்றுக்கொள்வோம். கர்த்தர் பெரியவர். பிரைஸ் த லார்ட். நம்ம முதல்ல என்னெல்லாம் செய்ய போகிறேன்ட்டு அறிந்து கொள்ளுங்கள். என்ன செய்ய போகிறேன்னாக்கா நீங்கள் பார்க்கலாம், வேத வசனத்தில் நீங்கள் முதல்ல புரிஞ்சு கொள்ளுன்னு. ஏன்னா ஒரு ராஜாவை குறித்து வசனம் 2 சொல்கிறது. யோசேப்பாத் ராஜா, அவர் யூதா, ஆண்டவர் பிள்ளைகளின் வசிக்கும் தேசத்தின் ராஜா, யூத ராஜாவாய் இருக்கிறார். அவருடைய பெயர் யோசேப்பாத். ஆனால் வசனம் 1 சொல்கிறது, 3 ராஜாக்கள் ஒன்றாக இணைந்து அவர்கள் இந்த யோசேப்பாத் ராஜாவுக்கு எதிர்ப்பாக வருகிறார்கள், யுத்தம் செய்ய வருகிறார்கள். இந்த யோசேப்பாத் ராஜாவே அவர்கள் தாக்கும்படிக்கு வருகிறார்கள், இந்த தேசத்தை பிடிக்கும்படிக்கு வருகிறார்கள், இந்த ஜனங்களை தத்தளிக்க போக பண்ணும்படிக்கு இவர்கள் வருகிறார்கள். யாரு என்று நாம் பார்ப்போம், வாசிக்க கேட்போம். 1 இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோடு அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரோடு கூட யோசபாத்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள். நல்லா நீங்க வசனம் சொல்லுகிறது, யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக இவர்கள் யுத்தம் பண்ண வந்தார்கள் என்று வேத வசனம் சொல்கிறது. நம்ம இதை எப்படி ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் பார்ப்போம் என்றால், நாம் சொல்லுவோம், இன்றைக்கு நமக்கு விரோதமாய் வருகிற ஆயுதங்கள் வாய்க்காது. வலது கையை உயர்த்தி சொல்லுங்கள், உனக்கு எதிராக வருகிற ஆயுதங்கள் வாய்க்காது. பைபிளில் நிறைய வசனங்கள் நமக்கு சத்தியமாய் உண்டு. வேதம் சொல்கிறது, உனக்கு விரோதமாய் விடுகிற அம்புகள், யாராவது உனக்கு விரோதமாக அம்புகளை
ஈட்டிகளை விடுவார்களே என்றால் அவைகள் உன்னை சேதப்படுத்தாது. வலது கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள், அல்லது பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் இப்படி அழுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு எகெயின்ஸ்டாக செய்கிறாங்க, என் வேலை இடத்துல எனக்கு எகெயின்ஸ்டாக கிரியேட் செய்து கொண்டிருக்கிறாங்க, எனக்கு எதிர்ப்பாக என் பக்கத்து வீட்டுக்காரன், என் அயலான், ஒரு காலத்தில் என் நண்பனாக இருந்தான் இன்னைக்கு எனக்கு பகையாக இருக்கிறான், எனக்கு பகையாக இருக்கிறவர்கள் ஏராளம். சில சமயத்தில் நாம் இப்படி வர்ணிப்போம், நாம் சொல்லுவோம் எனக்கு விரோதமாக அம்புகளை விடுகிறார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது நமக்கு விரோதமாய் விடும் அம்புகள் அவைகள் என்ன செய்யாதாம், வாய்க்காது. நம் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், வாய்க்காது. இயேசு என்ற நாமத்திலே விசுவாசத்தோடு நான் அறிக்கை செய்கிறேன், அவைகள் என்ன செய்யாது, வாய்க்காது. நான் படிக்கிற பள்ளிக்கூடத்தில் கூட ஒருவேளை யாராவது உனக்கு எதிர்ப்பாக கிரியை செய்து கொண்டிருக்கிறாங்கனாக்கா நம் கைகளை உயர்த்தி கொண்டு சொல்லுவோம், உனக்கு எதிர்ப்பா யாரும் வரலாம். இந்த ஜெயோசிபாட் ராஜாவுக்கு எதிர்ப்பாக நாம் பார்க்கிறோம் மூணு தேசத்தின் ராஜாக்கள் புரண்டு வருகிறார்கள். ஒரு ராஜா புரண்டு வந்தா பரவாயில்ல, ஆனா ரெண்டு ராஜா அல்லது மூன்று ராஜாக்களாய் புரண்டு வருகிறார்கள். நாம் சொல்லலாம், ஐயோ ஒருத்தனா வந்தா பரவாயில்ல, ஒருத்தரா வந்தா பரவாயில்ல, இவங்க ஒரு கூட்டமா ஒரு கும்பல் கூட்டமா வராங்க, எனக்கு விரோதமாய் வருகிறார்கள். வேதம் சொல்லி கொடுக்கிறது ஜெயோசபாத் ராஜாவுக்கு விரோதமாய் செயல்பட்டார்கள், விரோதமாய் வந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தர் பெரியவர். இரண்டாவது வசனம் நமக்கு சொல்லுகிறது ராஜாவுக்கு இந்த செய்தி எட்டுகிறது. கேட்போம் இந்த வசனத்தை, இரண்டாம் வசனம். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவில் இருந்து வருகிறார்கள், இதோ அவர்கள் எங்கேதியா ஆசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். ஹலேலூயா சொல்லுவோம், ஆமென். அப்ப ராஜாவுக்கு ஒரு செய்தி வருகிறது, ராஜாவுக்கு ஒரு அறிவிப்பு வருகிறது. என்ன அறிவிப்பு வருகிறது என்றால், இதோ உமக்கு விரோதமாக எழும்பி ஒரு படை வந்து கொண்டிருக்கிறது என்றதான ஒரு செய்தி இங்கே ராஜாவுக்கு வருகிறது. நம்ம எல்லாரும் சொல்லுவோம் பிரைஸ் த லார்ட் சொல்லுவோம், அல்லேலூயா, கர்த்தர் பெரியவர், ஆமென். ஸோ தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதி. இப்போ இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சின்ன வர்ணிப்பு கொடுத்துட்டு, இந்த ராஜா இப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தில் என்ன செய்தார், என்ன செய்தார் அந்த ராஜா, என்ன செய்தார், நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம கற்றுக்கொள்ளத்தக்க தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம் சொல்லுவோம் அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை. சில வசனங்களை இந்த அதிகாரத்திலே நீங்கள் கோடிட்டு கொள்ள வேண்டும். ஏன், இவைகள் நமக்கு என்றைக்கும் பிரயோஜனமாய் இருக்கும். நம் சொல்லுவோம் அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை. சரி, நாம் கற்றுக்கொள்வோமே, இந்த ராஜா உடனே என்ன செய்தார் என்று நாம் இந்த வேத வசனத்தில் பார்க்கலாம். மூணு ராஜாக்கள் எழும்பி வருகிறார்கள், நான் தான் அந்த ஜெயோசபால் ராஜான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எனக்கு முதல்ல என்ன உண்டாகும்னா, மூன்று ராஜாக்கள், மூணு தேசத்தின் ராஜாக்கள் புரண்டு ஒரு தேசத்தை மீறி வருகிறார்கள் என்றால் அந்த தேசத்தின் ராஜாவுக்கு என்ன உண்டாகும், எனக்கு என்ன உண்டாகும், பயம் உண்டாகும். அல்லேலூயா, வேதத்திலே வசனம் சொல்லுகிறது நீ பயப்படாதே, ஆமேன். அநேக இடத்திலே வேதம் சொல்லுகிறது நீ என்ன செய்யாத, பயப்படாதே. வலது கையை உயர்த்தி எல்லாரும் சொல்லுவோம் ஆமேன். நான் பயப்பட மாட்டேன் என்று நாவல அறிக்கை செய்வோம், ஆமேன். நான் பயப்பட மாட்டேன், எனக்கு விரோதமா ஈட்டிகளை அம்புகளை எனக்கு விரோதமாய் சூழ்ச்சிகளை பண்ணினார்கள், ஆனா நான் பயப்பட மாட்டேன். ஏன், நீ எங்க உட்காந்து சொல்லிட்டு இருக்க, நான் தேவ ஆலயத்திலே தேவ சமூகத்திலே உட்காந்து நீ விசுவாசமாய் அறிக்கை செய்து கொண்டிருக்கிறாய், என்ன அறிக்கை சொல்கிறாய் என்றால் நான் பயப்பட மாட்டேன். அல்லேலூயா, நான் பயப்பட மாட்டேன். நம் சொல்லுவோம் ஆமென். அப்ப வேத வசனம் நமக்கு மூன்றாவது வசனம் சொல்லுகிறது ஜெயோசபாத் ராஜா பயந்தாராம், ஆமேன். ஏன்னா மனுஷன் இல்லையா, நம்ம மனிதர்கள் பயம் நமக்கு வரும், ஆமேன். ஆனா வேதம் நமக்கு சொல்லுது நீ பயப்படாதே. நீங்க சொல்லலாம் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நான் பயத்தோட தான் வந்து வந்திருக்கிறேன், இதை பத்தி நினைச்சாலே தூக்கம் வர மாட்டேங்குது, என்னால தூங்க முடியல, எத்தனையோ நாள் ஆச்சு நான் தூங்காம இருக்கிறேன், பயம் என்னை அலக்கழித்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஜெயசபட் ராஜா முதலாவது என்ன செய்தார், மூன்றாவது வசனத்தை நாம் கேட்போம். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான், ஆமேன்.
ரெண்டு காரியம் செஞ்சாருங்க. முதல்ல அவர் என்ன செய்தார்னாக்கா, அவன் ஆண்டவரை தேடினான். இன்னைக்கு ரொம்ப பேர் என்ன தெரியுமா செய்வோம், நம்ம என்னென்னமோ தேடுவோம், எங்கெங்கேயோ போவோம், யார் யாரையோ நாடுவோம், ஃப்ரெண்ட்ஸை நாடுவோம், ஃப்ரெண்ட்ஸ் உதவுவாங்கன்னு நினைப்போம், அல்லேலூயா, மருத்துவர்களை நாடுவோம். இந்த மருத்துவர் கூட கடைசி நேரத்தில் என்ன தெரியுமா சொல்லுவார், உங்கள் தெய்வத்தின் மேலே நம்பிக்கையை வைத்துக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அருமையான தெய்வ பிள்ளைகளே, நான் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். இந்த 3-4 வசனத்தில் நம்ம ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். வசனம் 4 வாசிங்க. அதாவது ராஜா பயந்து அவர் என்ன செய்தாராம், தேவனை தேடினார். இவர் என்ன செய்யலைங்க, நீங்கள் 3 ராஜாக்கள் ஒன்றா வரீங்க, நான் இன்னொரு 3 ராஜாக்களை சேர்த்து என்னோடு 4 ராஜாவாய் நாங்கள் உங்கள் கூட யுத்தம் பண்ணுவோம்ன்ட்டு மனித நம்பிக்கையை வைக்காமல் தேவன் மேலே நம்பிக்கையை வைத்தான். ஆமேன்னு சொல்லுவோம். அப்போ வேத வசனத்தில் கேட்போம், 4 வசனத்தை கேட்போம். அப்படியே யூத ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். நம்ம எல்லாரும் சொல்லுவோம் ஆமென். முதல்ல ராஜா கர்த்தரை தேடினார், ஒரு உபவாசத்தை தேசம் எங்கும் கட்டளையிட்டார். உடனே எல்லாரும் கர்த்தரை தேடினார்கள். நம்ம சொல்லுவோம் பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு பாஸ்டர் சொல்றாரு, வாங்க நம்ம எல்லாரும் ஆண்டவரை தேடுவோம், அல்லேலூயா. அப்போ பாஸ்டர் மட்டும் இல்லை, நம்ம எல்லாருமாய் இந்த ராஜா மட்டும் இல்லை, தன் தேச குடிமக்கள் எல்லாரும் கர்த்தரை தேடினார்கள். நாம் சொல்லுவோம் ஆமேன். அப்போ இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், நீ ஒண்டியாக யுத்தம் செய்ய அவசியம் இல்லை, உன்னோடு கூட ஆண்டவரை தேடுறதுக்கு உன் குடும்பம், உன்னோடு கூட உன் ஃப்ரெண்ட்ஸ், உன் சபையார், இப்படியா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை தேடும் போது கர்த்தர் நம்ம மத்தியில் பெரிய காரியங்களை செய்கிறார். ஓகே, இந்த 2 வசனத்துக்கு நான் ஒரு சின்ன ஒரு இந்த ஜோசபர் ராஜாவை குறித்து ஒரு சின்ன காரியம் சொல்லும்படிக்கு விரும்புகிறேன். ஒரு ராஜா அல்லேலூயா, அவன் ராஜாவாக இருக்கிறபடினாலே அவன் என்ன செய்திருக்கலான்னாக்கா பெருமை பாராட்டி இருக்கலாம். அவன் சொல்லியிருக்கலாம், நான் யார், அல்லேலூயா, என் பலன் என்ன அப்படின்னு. இந்த ராஜா தன்னுடைய பலனை நம்பியிருக்கலாம், தன்னுடைய இராணுவத்தை நம்பியிருக்கலாம், தன்னுடைய குடிமக்களை நம்பியிருக்கலாம். ஆனால் இந்த ராஜா எல்லாற்றையும் இறக்கி வச்சுட்டு தன்னை தாழ்த்தினான் என்றதை நம்ம இந்த 2 வசனத்தில் கற்றுக்கொள்ளலாம். வலது கையை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாரும் சொல்லுங்க ஆமென். அவன் என்ன செய்தானாம், அவன் தேவனை தேடினான். அப்படிதானே வேதம் சொல்லுது, பயந்தான், அல்லேலூயா. அடுத்தபடி அவன் தேவனை தேடினான், ஒரு உபவாசத்தை கட்டளையிட்டான், ஜனங்கள் எல்லாரும் தேவனை தேடினார்கள், அல்லேலூயா. உன் பலன் எங்க இருக்குன்னா, நீ ஆண்டவரை தேடும் போது, நீ ஆண்டவரை நாடும் போது, நீ ஆலயத்துக்கு வரும்போது, தேவ சமூகத்தில் நீ அமரும் போது உனக்கு ஒரு பலன் உண்டாகும், அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம எல்லாரும் சொல்லுவோம் பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோம், அல்லேலூயா. தேவன் நல்லவருங்க. ஒரு சின்ன உதாரணம் கொடுக்குறேங்க. ஆண்டவருக்கு மகிமை செலுத்தும்படிக்கு யோனா என்பவனை குறித்து நீங்கள் பார்க்கலாம். எல்லாரும் என்னோடு கூட பைபிளில் நிறையா எடுக்கலாம், நான் ஒரே ஒரு நபரை குறித்து எடுக்கிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள், யோனாவின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் 2 அதிகாரத்தை எடுங்கள். அதில் நம்ம எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட வசனத்தை கவனிக்க போகிறோம். கர்த்தருக்கு நம்ம எல்லாரும் என்ன செய்ய போகிறோம், மகிமை செலுத்த போகிறோம். யோனா 2 அதிகாரத்தை எடுங்க. அதில் வசனம் 7, 8, 9, 10, ஒரு 4 வசனம். நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிக்க கேட்க போகிறோம். வாசிங்க பார்க்கலாம். 2 7, 8, 9, 10 வாசிங்கள். என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். நல்லா கவனிங்க, என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போகும்போது, அப்படின்னா சோர்ந்து போகும்போது, நான் பலனற்று போகும்போது யோனா சொல்றார். நம்ம சொல்லுவோம் பிரைஸ் தி லார்ட். இது யாருடைய ஜெபம்னு வசனம் சொல்லுது, இது யோனாவுடைய ஜெபம். 9 வசனம் வரைக்கும் யோனா ஒரு ஜெபம் பண்ணாரா. ஏன் ஆத்துமா என்னில் தோய்ந்து போகையில் வாசிங்கள். அப்பொழுது என் விண்ணப்பம், நல்லா திரும்பி வாசிமா, என் ஆத்துமா
என்னில் தோய்ந்து போகையில், என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். நான் யாரை நினைத்தேனுங்க? கர்த்தரை நினைத்தேன். இந்த கையை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை சோதனமோ. நீ உங்க ஆத்துமா உங்களுக்குள்ளார தோய்ந்து, உங்க ஆத்துமான உங்க ஆத்துமா அப்படின்னு சொன்னால் ஒரு மனுஷனுக்குள்ளார ஆவி ஆத்துமா சரீரம். ஆத்துமா என்பது அவன் சிந்திக்கும் தன்மை, அல்லேலூயா, அவன் உணர்ச்சிகள் எல்லாம் அடங்கியது ஒரு ஆத்துமா. அருமையான தேவ பிள்ளையே, சில சமயத்தில் நம்ம சோர்ந்து போயிடுறோம். அப்போ இந்த யோனா சொல்கிறாரு, என் ஆத்துமா எனக்குள்ளார தொவிந்து அல்லது சோர்ந்து போன போது நான் என்ன செய்வேனா? திரும்பி சொல்லுங்க, வலது கையை உயர்த்தி கொள்ளுங்க. ஏன்னா நிறைய நேரத்தில் நம்ம அப்படி தான் சோர்ந்து போகிறோம், அப்படி தான் நம்ம பலவீனப்பட்டு போயிடுறோம். இன்றைக்கி கூட அப்படி வந்திருந்தீங்கன்னா இந்த கையை உயர்த்தி யோனாவை போல நாம் நாவலை அறிக்கை செய்வோம், ஏன்னா நீ பலனடைவாய். வலது கை அப்படியே உயர்த்தி கொள்வோம். என் ஆத்துமா எனக்குள்ளார தோய்ந்து போகும்போது நான் என்ன செய்வேன்? கர்த்தரை நினைப்பேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. வாசிங்க அடுத்தபடி. அப்பொழுது என் விண்ணப்பம், அப்பொழுது என் விண்ணப்பம் அப்படின்னா என்னுடைய ஜெபம் உமது பரிசுத்த ஆலயத்திலே, ஆமேன், உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. உம்மிடத்திலே வந்து சேர்ந்தது. பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். நானோவெனில் துதியின் சத்தத்தோட உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் பெரியவர், நாம் சொல்லுவோம் அல்லேலூயா. சோ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோனா என்ன செய்தானா? சோர்ந்து போய் தோய்ந்து போன போது அவன் கர்த்தரை நினைத்தான். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம நெருக்கப்படுகிற நேரத்திலே கத்தர் சமூகத்திலே வந்து விழுந்துருந்தேன். ஆமேன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி அப்படி நீங்கள் வந்திருந்தீங்கன்னா தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், அவர் பலனை நீங்கள் பெறுவீங்க, அவர் கிருபை உங்களை சூழ்ந்து கொண்டது. மறுபடியும் அந்த ரெண்டு நாளாகமும் 20 நாம் வந்துருவோமா? நாம் சில பாடத்தை முதல்ல என்ன கற்றுக்கொண்டனாக்கா, ஜெயோஷபட் ராஜாவை எதிர்த்து வந்தபோது அவன் பயந்து கர்த்தரை நோக்கி உபவாசத்தை தேசமெங்கும் கட்டளையிட்டு ஜனங்கள் எல்லாரும் இணைந்து அவர்கள் தேவனை தேடினார்கள் என்றதை நாம் கற்றுக்கொண்டோம். கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா. இப்போ அப்படின்னா நான் என்னன்னு சொன்னேன், இது என்னத்தை காட்டுதுன்னா, ஜெயோஷபட் தன்னை தாழ்த்தினான், ராஜா என்று பெருமை பாராட்டல, மேட்டுமையிலே நடக்கல. ஆமேன். அன்றைக்கு மட்டும் ஜெயோஷபட் ராஜா மேட்டுமையிலையும் அல்லது தன்னை தாழ்த்தாம பெருமையில இருந்திருந்தால் இந்த 3 ராஜாக்களுடைய கைக்கு பலியாயிருந்திருப்பான். இன்னைக்கு நிறைய பேர் இப்படித்தான், நாம் தேவனை தேடாமல் நம்ம சொந்த முயற்சியில் நிறைய காரியங்களிலே நம் காரியங்களை செய்கிறபடியினாலே நாம் அதிகமாய் நெருக்கப்பட்டு சிக்குண்டவர்களாக பல பிரச்சனையில் மாட்டிக்கொள்கிறோம். இன்றைக்கி ராத்திரி எல்லாம் நம்முடைய பெருமைய மேட்டுமையை நம்ம என்ன செய்வோம்? தேவ சமூகத்தில் தாழ்த்தி வைப்போம். ராஜா ஒரு கிரீடத்தை இறக்கி வைக்கிறது போல நம் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே என்னுடைய மேட்டுமையான எண்ணத்தை எல்லாத்தையும் உங்கள் சமூகத்தில் இறக்கி வைக்கிறோம். வலது கையை உயர்த்தி ஆண்டவரே, எல்லாரும் மகிமைப்படுத்துங்க, எல்லாரும் சொல்லுங்க பிரைஸ் த லார்ட். அல்லேலூயா. இப்போ கவனிங்க, 5வது வசனம் ஒரு பியூட்டிஃபுல்லான வசனம். 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்திலே புது பிரகாரத்து முகப்பிலே யூத ஜனங்களும் எருசலேமியரும் கூடின சபையிலே நின்று, ஆமேன், எல்லாரும் சத்தமா சொல்லுங்க ஒரு ஆமேன். எல்லாரும் எங்க கூடி வந்துட்டாங்க? ஆலயத்தில் கூடி வந்துட்டாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆலயத்தில் கூடி வந்துட்டாங்க. சாத்தான் ஆண்டவன் என்ன நினைக்கிறான்னா, தேவ ஜனங்கள் ஆலயத்தில் கூடுகிறதை விட்டுடுன்னு, அதை எப்படியாவது உடைக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு கோவிட் வந்துச்சு, இன்னைக்கு ரொம்ப பேர் பழகிட்டாங்க. என்ன மாதிரி பழகிட்டாங்க? ஆலயத்துக்கு வராமல் வீட்டிலிருந்து ஆராதனை செய்தாலும் போதும் இப்படியெல்லாம் நினைத்துட்டாங்க. ஆனால் ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம், கர்த்தர் நம்முடைய திருச்சபையிலே ஞாயிற்றுக்கிழமையில் பார்த்தீங்கன்னா ஜனங்கள் திரண்டு வந்து தேவனை ஆராதனை செய்ய வைத்து கொண்டிருக்கிறார். வலது கையை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இந்த புதன்கிழமை ஆராதனையில் கூட அநேகர் வரம்படிக்கு ஆண்டவர் அழைத்து கொண்டு வரார். நீங்களும் வரீங்க. இன்னும் அநேகர்கிட்ட சொல்லுங்கள், எல்லாரும் வந்து சேரட்டும். புதன்கிழமை ஆராதனையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யட்டோம். நாம் சொல்லுவோம் அல்லேலூயா. இந்த வேத வசனத்தில் பாருங்க, ஆபத்து வந்துருச்சுன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் அவர்கள் தேவ சன்னதியிலே நிற்க வேண்டும்.
அல்லேலூயா. அப்போ வேதம் சொல்லுது, ராஜா மட்டுமல்ல ஜனங்கள் எல்லாரும் தேசத்தார்கள் எல்லாரும் எங்கே கூட்டிட்டாங்க, ஆலயத்தில் கூட்டிட்டாங்க. ஆமேன். ஆலயத்துக்கு வந்தால் ஒரு பலனுங்க. அல்லேலூயா. அடிக்கடி நான் சொல்லுவேன், கோராவின் புத்திரர்கள் அப்படின்னு நான் அடிக்கடி கோராவின் புத்திரர்கள் என்று பேசுவேன். ஆமேன். ஏன் கோராவின் புத்திரர்கள், அவர்கள் தேவ ஆலயத்திலே குறிப்பிட்டு கோராவுடைய புத்திரர்கள்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, அவர்கள் எல்லாரும் ஆலயத்திலே பணி விடை செய்தவர்கள், கோயில் குட்டிகள். அதாவது ஆலயத்தை பூட்டுறதும் திறக்கிறதும் கூட்டுறதும் துடைக்கிறதும் ஆலயத்தை காக்கும் ஒரு தொழில் தான் இந்த கோராவின் புத்திரர்கள் செய்தார்கள். 84 சங்கீதத்திலே அவர்கள் எழுதி சொல்லுகிறார்கள், 1000 நாட்கள் வரை எங்கே பார்க்கிலும் ஒரே நாள் தேவனுடைய சமூகத்திலே அது இன்பமானது. அப்படின்னா 1000 நாட்கள், அல்லேலூயா. நம்ம சொல்லுவோமா அல்லேலூயா, 999 days. நாம் எங்கேயும் போய் அலைஞ்சு காடு மோடெல்லாம் ஓடி ஆடி வரலாம். ஆமேன். என்னென்னமோ நான் சாதி சென்று வந்து நிற்கலாம், ஆனால் கோராவின் புத்திரர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் தேவ ஆலயத்திலே இருக்கிற ஒரு நாளை இன்பமாய் நினைக்கிறோம். நான் இதை கொஞ்சம் மாற்றி சொல்லுவேன். எப்படி சொல்லுவேன்னாக்கா, நான் சொல்லுவேன் ஒரு நாளில் 24 மணி நேரம் இருக்குது. அல்லேலூயா. அந்த 24 மணி நேரம், இந்த இன்னைக்கு புதன்கிழமை எடுத்துக்கோம், 24 மணி நேரம் இருக்குது. இதில் 1.5 மணி நேரம், மிஞ்சி போனால் 2 மணி நேரம். நம்ம என்ன செய்கிறோம், தேவ ஆலயத்தில் ஒரு புதன்கிழமையில் அமர்றோம். 2 மணி நேரம்லாம் ஆகாது, 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகும். இதை நாம் என்ன தான் நினைக்கணுமா, எல்லாரும் வலது கையை ரெண்டு கையை அல்லது உயர்த்தி கொண்டு சொல்லுங்கள், நாங்கள் இன்பமாய் கோராவின் புத்திரர்கள் போல இன்னைக்கு நிறைய செய்தோம், வேலைக்கு போனோம், என்னென்னமோ செய்தேன், சாதித்தேன், நிறையா பேர் என்னை பாராட்டினார்கள், என் பாஸே எனக்கு என்ன செய்தார், என் அதிகாரியே என்னை பாராட்டினார், நல்லா செஞ்சேன்னு சொன்னார். எதுவாக இருக்கட்டும், எந்த பாராட்டும் இருக்கட்டும், ஆனால் இத்தனையும் பார்க்கிலும் தேவ ஆலயத்தில் வந்து உட்கார்றதே நான் என்ன நினைக்கிறேன், இன்பமாய் நினைக்கிறேன், மகிழ்ச்சியாக எண்ணுகிறேன், சந்தோஷமாக எண்ணுகிறேன், ஆசீர்வாதமாக எண்ணுகிறேன். நம் சொல்லுவோம் அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் ஆலயத்தில் கூடியிருக்கிறாங்க, ஜபிக்க கூடியிருக்கிறாங்க, சொல்லுங்க ஆமேன். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொன்று சொல்லுவேன், அடிக்கடி நீங்கள் என்ன செய்யாதீங்க, யார்கிட்டயாவது பேசிட்டு வராதிங்க, ஏய் நம்ம இன்னைக்கு சந்திப்போமா, ஆ குட் பிளேஸ் டு மீட் இஸ் த சர்ச், சர்ச்சுக்கு வந்துருங்க, சர்ச்சில் மீட் பண்ணுவோம். அல்லேலூயா. அப்போ சர்ச்சுக்கு எதுக்கு வந்திருக்கிறாங்கன்னா, தேவனை ஆராதனை செய்ய வரல, ஜபம் பண்ண வரல, தொழுது கொள்ள வரல, அவங்க எதுக்கு வந்திருக்கிறாங்க, ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ ஆலய ஆராதனை நடந்து கொண்டு இருக்கும்போது அவங்க மனசு என்ன நினைக்கும்னா, எப்படா முடியும், எப்படா முடியும், எப்படா ஆராதனை முடியும், ஏன் முடிஞ்ச பொறுப்பான அந்த ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்காகவே அவங்க நோக்கம்லாம். அன்னைக்கு நீங்கள் வந்து அந்த 2 மணி நேரம் உட்காந்து தேவனை ஆராதனை செய்தது பிரயோஜனமே இல்லாத ஒன்று. அல்லேலூயா. ஒவ்வொரு தேவ பிள்ளையும் ஆலயத்துக்கு, தேவ ஆலயத்தில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைக்கு ஒரு எண்ணம் இருக்குன்னு, என்ன இருக்குன்னா, நான் எல்லாத்தையும் மறந்து நான் தேவனை ஆராதனை செய்யும்படிக்கு ஆலயத்துக்கு வந்திருக்கிறேன், என் கஷ்டங்களெல்லாம் ஆண்டவர்கிட்ட இறக்கி வைக்க வந்திருக்கிறேன், என் நஷ்டங்களெல்லாம் சொல்ல வந்திருக்கிறேன், நான் போகும்போது பலன் பெற்று போக போகிறேன். வலது கையை உயர்த்தி எல்லாரும் ஒரு பிரைஸ் தள்ள சொல்லுங்க, அல்லேலூயா. ரெண்டாவது ஒரு காரியம், இந்த வசனங்களில் நிறைய பேசலாம், ஆனால் இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் உங்கள் கூட ஜெபம் பண்ண போகிறேன். சரியா, கர்த்தருக்கு மகிமை. என்னோடு கூட நீங்கள் வசனங்களை கவனியுங்கள். வசனம் 12 நம்ம ஒரு சில பாடங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம். எல்லாரும் சொல்லுங்க ஆமேன். அல்லேலூயா. நான் பலவீனப்பட்ட போது, நான் சோர்ந்த போது, என் சூழ்நிலைகள் நெருக்கப்பட்ட சூழ்நிலைகளாக இருக்கும்போது, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என் பலனானவர் யாராக இருக்க போகிறார், நான் ஆராதனை செய்கிற ஆண்டவராக இருக்க போகிறார். எல்லாரும் ஒரு பிரைஸ் எல்லாம் சொல்லுங்கள். சில பேர் சொல்லுவாங்க, நான் சோர்ந்து போயிருக்கும் போது என் புருஷன் எனக்கு பலனாக இருப்பாருன்னு பார்த்தா அவர் எனக்கு மேலே பலம் வீணப்பட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. என் பிள்ளைகள் எனக்கு பலனாக இருப்பாங்கன்னு பார்த்தா என் பிள்ளைகள் எனக்கு பலன் அல்ல. அல்லேலூயா. வேதம் என்ன தெரியுமா சொல்லுகிறது, பிள்ளைகள் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு சமம் அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆமேன்னு சொல்லுங்கள். வலது கையை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அப்போ பிள்ளைங்களாம் எண்ணிக்கொள்ளுங்கள்,
உங்களை பெற்றோர்கள் வளர்த்து உங்களை ஆளாக்கி இருக்கிறதுக்கு காரணம் என்ன? நீங்க பெற்றோர்களுக்கு என்னதான் இருக்கணும்? பலனா இருக்கணும். வேதம் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறது. என்ன உதாரணம்னா அம்புகள். பழைய ஏற்பாடு. இன்னைக்கு நம்முடைய நவீன உலகத்தில் நம்ம ஒருவேளை அது என்னடா அம்புகள் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் பழைய ஏற்பாட்டில் ஒரு பலவான் கையில் இருக்கிற அம்புகள், அல்லேலூயா, அது அவனுக்கு பலனாயிருக்குமாம். அப்போ வேதம் சொல்லுது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தங்கள் பிள்ளைகள் தங்களுக்கு பலனாயிருக்கிறார்கள். அதுக்கு உதாரணம் என்னன்னா அவர்கள் பலவன் கையில் உள்ள அம்புகளுக்கு சமமாக இருக்கிறார்கள். நிறைய வாலிப பிள்ளைங்களை பார்க்குறேன். நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களுக்கு, உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் என்னதான் இருக்குன்னு, பலவானுடைய கையில் உள்ள அம்புகளாக இருக்குன்னு, வம்புகளாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போ வேத வசனத்தில் இன்றைக்கி நம்ம இந்த வசனங்களிலே நாம் என்ன பார்க்க போகிறோம்? நம் சில பாடங்களை கற்றுக்கொண்டு தேவனை நம்ம என்ன செய்ய போகிறோம்? மகிமைப்படுத்த போகிறோம். சரியா? ஒரு ரெண்டு மூணு வசனம் அப்படி இப்படி வாசித்து நாம் ஜெபிப்போம். வசனம் 15, 16, 17 வாசிக்க கேட்போம். 2 நாளாகமும் 20 அதிகாரம் வசனம் 15, 16, 17 வாசியுங்கள். சகல யூத கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர். நீங்கள் அந்த கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. பயப்படாதீங்க. ஆமீன். பாட்டு கூட நம்ம பாடுவோம், பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன். அல்லேலூயா. ஏன் பயப்பட மாட்டேன்? கர்த்தர் என்னோடு இருக்கிறதுனால. கை இப்படி காட்டுங்க, வலது கையை வைங்க நெஞ்சில. கர்த்தர் என்னோடு இருக்கிறதுனால பயப்பட மாட்டேன். அல்லேலூயா. ஆனால் சில பேர் என்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறாங்க, பயப்பட வேணாம் தான் நினைக்கிறேன் பாஸ்டர், ஆனாலும் பயம் வருது, நான் என்ன செய்வேன்? அல்லேலூயா. பயப்பட வேணாம் தான் நினைக்கிறேன், ஆனாலும் பயம் வருகிறதே. அல்லேலூயா. அதுக்கு தான் உனக்கு தேவை ஜபம், உபவாசம், தேவனை தேட வேண்டும். ஆமேன். இந்த மூணு நீ செஞ்சனா உன்கிட்ட இருக்கிற பயம் திகில் எல்லாம் ஓடி போகும். எல்லாரும் ஒரு ஆமேன் சொல்லுங்க. அவர் கையில் விழுந்துருன்னு, ஆண்டவரே வேற எங்கே போவா ஆண்டவரே? அல்லேலூயா. வாசிக்க முடியுமா? கேட்போம் வசனத்தை. பிரைஸ் தி லார்ட். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. எல்லாரும் ஒரு ஆமீன் சொல்லுங்க. இந்த வசனத்தை தான் நீங்க கோடிட்டு கொள்ளணும். இந்த யுத்தம் ஆண்டவர் சொல்றாருங்க, மனுஷன் சொல்ல. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றார், நம்மை பார்த்து சொல்றார். யாரெல்லாம் இன்னைக்கு போராடி கொண்டிருக்கிறோமோ நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்ற, இந்த யுத்தம் உன்னுடையது இல்லை. உன் வேலை இடத்துல நீ யுத்தம் பண்ணிட்டு இருக்கிற, நிறைய பேர் உன்னை எதிர்த்துட்டு இருக்கிறாங்க, என்னென்னமோ செஞ்சு பார்க்குற, ஒரு நாதியும் இல்லை, ஒரு உதவியும் இல்லை, உனக்கு கூட கூட கஷ்டம்தான் பெருகி கொண்டிருக்குது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், இந்த யுத்தம் உன்னுடையது இல்லை, இது என்னுடையது என்று சொல்கிறார். வலது கை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. இது எப்படி சாத்தியமாகும்? இது எப்படி ஆகும்? நான் எப்படி நம்புறது? நான் சொல்றேன், இன்னைக்கு நீ ஜெபம் பண்ணிட்டு போ. நாளைக்கு உன் தலையெழுத்து மாறும், உன் சூழ்நிலை மாறும். ஆண்டவர் உனக்கு ஒரு அற்புதம் செய்வார். அவர் பலன் உன் மேல உண்டாகும். போதுமாம்மா. கர்த்தருக்கு நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம்? ஒரு பிரைஸ் தி லார்ட் சொல்லி அவர் நாமத்தை நம்ம எல்லாரும் உயர்த்துவோம். தேவன் உன்னை சும்மா விட மாட்டார். உன்னை நேசிக்கிறவர் உன்னை ஆதரிப்பார், உன்னை பலப்படுத்துவார். அல்லேலூயா. நம் வலது கையை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எல்லாரும் சொல்லுங்க, ஆமேன். ஆண்டவரே உமக்கு நன்றி. இன்னைக்கு நீங்கள்லாம் செய்ய வேண்டியது ஒன்று தான். நம்ம எல்லாரும் இன்றைக்கி ஆண்டவர் சமூகத்தில் தான் உட்கார்ந்துருக்கோம். அன்றைக்கி ஜெயோஷபட் ராஜாவோடு கூட ஜனங்கள் எல்லாம் எங்கே கூடினாங்க? ஆலயத்தில் கூடினாங்க. இன்றைக்கி நம்ம எல்லாரும் ஆலயத்தில் கூடியிருக்கோம். அல்லேலூயா. அன்றைக்கு கூடின ஆலயத்தில் தேவன் இடைப்பட்டு, இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இந்த யுத்தம் என்னுடையது, நீ போ, சமாதானமாய் போ, நீ சும்மா இருப்பேன்னு சொன்னார். நீ கவலைப்படாத, நீ சும்மா இருப்பேன், இந்த யுத்தத்தை நான் உனக்கு ஜெயமாய் விளங்கம் பண்ணுவேன். ஆமேன். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் உங்கள் தலையெழுத்தை மாற்றுவார், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலையை அவர் மாற்றுவார் என்று நம்புகிறவர்கள் வலது கையை உயர்த்தி கொண்டு ஆமேன், ஆமேன், ஆமேன். அப்படி ஆமேன் என்றால் அப்படியே ஆகட்டும் என்று அர்த்தமாம். ஆண்டவருக்கு சொல்லுங்கள், ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆண்டவர் உங்களுக்கு நல்லதை செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை
நிச்சயமாய் உங்களுக்கு செய்வார். இந்த வேத வாக்கியத்தை அப்படியே வாசிச்சுட்டு போனீங்கன்னா, ஆண்டவர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுறதோடு நிறுத்தல. ஆண்டவர் என்ன தெரியுமா செய்தாரு? ஆண்டவர் உங்களை நன்மைகளை காண பண்ணுவார் அப்படின்னு வேதம் சொல்கிறது. நீங்கள் பைபிளில் பார்க்கலாம், யோபை குறித்து நீங்கள் பார்க்கலாம். யோபு எல்லாத்தையும் இழந்தான். முடிவில் 10 மடங்கு ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தாராம். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. நான் அடிக்கடி ஜோமனும் போது சொல்லுவேன், எல்லாருக்கும் ரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தாருங்க. நான் சொல்லுவேன், இப்படியும் சொல்லுவேன், 30, 60, 100 கனி கொடுக்க பண்ணுங்க. ஆமேன். ஆண்டவர் யோபை ஆசீர்வதிக்கும் போது வேதம் சொல்கிறது, யோபை 10 மடங்கு ஆண்டவர் ஆசீர்வதித்தான். முன்னிருந்த ஆசீர்வாதத்தை பார்க்கலாம், பின்ன ஆசீர்வாதம் அவனுக்கு 10 மடங்கு அதிகரிக்கப்பட்டது. அவனுடைய செல்வாக்கு, அவனுடைய புகழ்ச்சி தேசம் எங்கும் பரவிற்று. அருமையான கர்த்தருடைய பிள்ளையை ஆச்சரியப்படுவாங்க பாருங்க நிறைய பேர். இவங்களை நம்ம தொல்லை பண்ணுனா நம்மளுக்கு தான் தொல்லை வருது. அதனால உங்களை தொல்லை பண்ணுறதை விட்டு ஓடிடுவாங்க. காரணம் என்ன? எல்லாருக்கும் தெரியும் உங்கள் கூட இருக்கிறது யாரு? ஆண்டவர். அல்லேலூயா. அதனால தாழ்மையாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. தெய்வீகத்தை உங்களுடைய முகத்தில் பிரகாசிக்க பண்ணுங்க. அல்லேலூயா. நான் கிறிஸ்தவன் என்று நீங்கள் சொல்லி ஊருக்கு தெரிய அவசியம் கிடையாது. சொல்லாமலேயே ஜனங்களுக்கு தெரியும் நீ தெய்வ நம்பிக்கை உடையவன். அல்லேலூயா. தமிழில் அப்படி ஒரு சொல் உண்டு, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். பக்கத்தில் பாருங்கள். அல்லேலூயா. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அல்லேலூயா. சில மூஞ்சிங்களை பார்த்தாலே, உங்களுடைய முகத்தை பார்த்தாலே சொல்லலாம், பயங்கர அழகு தெரியுது. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நீ வரும்போது அழகற்று வந்தாய். அல்லேலூயா. நீ போகும்போது பிரகாசித்து போவாய். மோசே என்பவன் மலை மேலே ஏறி ஆண்டவரை தொழுது கொண்டு அவன் கீழே வரும்போது அவன் முகம் பிரகாசித்ததாம். அப்படிதான் உன் முகம் பிரகாசிக்கும். உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 100 அந்தனியாய் ஆசீர்வதிப்பார். 30, 60, 100 ரட்டிப்பாய், 10 மடங்காய். எல்லாரும் கையப்படி வச்சு சொல்லுங்க, என்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமேன். எழுந்து நிற்போம். தேவ சன்னதியிலே நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் பெரியவர்.